ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். பல ஆசிரியர்கள் வந்து நீங்கள் வீடியோ எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போது கவர்மெண்ட் வந்து நமக்கு லேப்டாப்ஸ் தந்திருக்காங்க, அதை வச்சு நம்ம வீடியோ ரெடி பண்ணினா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பேண்டமிக் சீசனில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ அதனால் ஜஸ்ட் ஒரு வீடியோ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம், கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இந்த வீடியோ மேக் பண்ணுறத நான் ஆன்லைனில் டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் அது வந்து என்னால் ஒரு நபருக்கு அல்லது ரெண்டு நபருக்கு தானே ஒரு நேரத்தில் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ ஒரு வீடியோவாக போட்டுட்டோன்னா இதை பலர் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி நான் வந்து இதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இதை தயாரிச்சிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பவர் பாயிண்ட் தான், வீடியோ மேக் பண்ணுறதுக்கு பவர் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பவர் பாயிண்ட் வேர்ஷன் வந்து 2019, இது கவர்மெண்ட் தந்த லேப்டாப்பில் இருக்கிறது, நான் அதை தான் பயன்படுத்திகிட்ருக்கிறேன். ஸோ வீடியோ தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் நமக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். இப்போ ஈஸி ஸ்டெப்பில் விதின் ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணுற டெக்னிக்ஸை பார்த்துடலாம். ஓகேயா, அந்த வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ மேக்கிங் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைட்டில் கொடுக்கணும், ஆடிங் டைட்டில். அதுக்கு நாம் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் இந்த இருக்க பாருங்கள் ஏ, இதுக்கு பேர் டெக்ஸ்ட். நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் வருதா, இங்கே ஏ கிளிக் பண்ணோடனே டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் டைட்டில் பண்ண போகிறோம், டைட்டில் அடிக்க போகிறோம். அடுத்ததாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கே போகணுன்னா டிசைன்ஸ் இந்த இடத்துக்கு போகணும். அந்த டிசைன்ஸ் போகும்போது இங்கே ஏராளமாக டிசைன்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போது நாம் அந்த டிசைன்ஸ் எதுவானாலும் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு எங்கே போகணும், டிசைன்ஸ் போகணும். அடுத்தது ஆடிங் டெக்ஸ்ட். இப்போ நாம் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னா டெக்ஸ்ட் கண்டிப்பாக அடிக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் இந்த இடத்துல இருக்குது ஏன்ற ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு, அது டெக்ஸ்ட்டு. இல்லைனா இன்சர்ட்லேயும் போய் நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு. அடுத்தது ஆடிங் பிக்சர். ஆடிங் பிக்சருக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் போகணும், இன்சர்ட்டில் போய் பிக்சருக்கு போகணும். அப்போ பிக்சரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ்லேயே நீங்கள் பிக்சர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் போய் நம்ம பிக்சர்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் நமக்கு நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, அதில் எது வேணுமானாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் பற்றியா, பேர்ட்ஸ் பற்றியா, ஆனிமல்ஸ் பற்றியா, எதுனாலும் நாம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆனிமேட் பண்ணணும். அப்படி நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரையில், ஃபிசிக்ஸ் வீடியோ ரெடி பண்ணுறேன் நான், அப்போ அதனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையில் அதில் வந்து ஆனிமேட் பண்ணி எந்த ஸ்டெப்புக்கு அடுத்து எந்த ஸ்டெப் அப்படின்றத நாம் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அதுக்காக இந்த ஆனிமேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆனிமேஷனுக்கு போகணும், இந்த ஆனிமேட் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆனிமேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆனிமேஷன்ஸ் போகணும். ஆனிமேஷன்ஸ் போகும்போது அங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அதை வீடியோ மேக் பண்ணும்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன் கரெக்டாக சரியா. அடுத்ததாக ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைட் போகும்போது ஒரு ட்ரான்சிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரான்சிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஷன்ஸ் போகணும். இந்த ட்ரான்சிஷன்ஸ் போனீங்கன்னா அதில் நிறைய ட்ரான்சிஷன் மோட்ஸ் இருக்குது. இப்போ வைப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படியே வருது, ஸ்ப்ளிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி போகிற மாதிரி. அந்த எப்படி நாம் அந்த ஸ்லைடை டிசைன் பண்ண போகிறோம், ட்ரான்சிட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகும்போது. இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் கூட இங்கே இருக்குது, பீல் ஆஃப் இருக்குது, அடுத்தது பாக்ஸ் டைப் இருக்குது. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகும்போது ட்ரான்சிஷன் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு இந்த ட்ரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாமலும் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக உள்ளது இந்த ஆடிங் சவுண்ட். இந்த சவுண்ட் ஆட் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. எப்படினாலும் பவர் பாயிண்ட் மேக் பண்ணிடுவோம் கண்டிப்பாக, அது நமக்கு தெரியும். சவுண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுல தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, அது எப்படி அப்படின்றத நான் கிளியர் பண்ணி தரேன். அடுத்ததாக அந்த ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னா இங்கே போகணும். ரெக்கார்டிங்ஸ் போனீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்லைட் ஷோ அப்படி வரும், அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்லைட் ஷோவில் போய் ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ வரும், அந்த இடத்துல போய் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம்.
அடுத்ததாக டு மேக் வீடியோக்கு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைல் போணும் ஃபைல்ல போய் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் வீடியோ நமக்கு வீடியோ தான கிரியேட் பண்ணணும் நிறைய இருக்குது PDF இருக்குது வீடியோ இருக்குது அனிமேஷன் GIF ஃபைல் இருக்குது நம்ம கிரியேட் வீடியோ போணும்னா இங்கே கிரியேட் வீடியோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா வீடியோ கிரியேட் ஆகும் சரிதானா நம்ம இவ்வளவும் செஞ்சு முடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவர் பாயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பவர் பாயிண்ட் ரெடி பண்ணனா என்ன பண்ணும் ஃபைலில் போய் நியூ போனீங்கன்னா ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன்ஸ் எடுத்துக்கோங்க இப்படி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும் ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் பேஜில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம டைட்டில் பண்ணணும் முதல்ல என்ன பண்ண போகிறோம் ஆடிங் டைட்டில் அப்போது ஆட் டைட்டில் டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இங்கே டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிறதுனால நாம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போக வேண்டியதில்லை இதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ நாங்கள் கிளிக் டு ஆட் டைட்டில் அப்படின்னு கேட்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அதில்னா சார்ஜஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன் இப்போ இந்த சார்ஜஸ் கொடுத்தாச்சு அடுத்து இதை நான் எனக்கு கேம்ப்ரியாவில் போட்டால் அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் அப்போ அதனால் கேம்ப்ரியா CAM கேம்ப்ரியா இந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த ஸ்டைலில் நான் போடுவேன் என்னோடய டெக்ஸ்டை ஸோ கேம்ப்ரியா போட்டாச்சு ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ 60 வச்சுருக்கிறேன் ஃபாண்ட் சைஸ் 60 வச்சுருக்கிறேன் போதும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறேன் இப்படி கொடுத்துக்கலாம் கலர் கொடுத்துக்கலாம் எந்த கலர்னாலும் இப்போ வந்து ஷேப் ஃபில் இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது இந்த ஷேப்பை நான் ஃபில் பண்ணணும் அப்போ அந்த ஷேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கலர் எனி கலர்ஸ் அப்படி நான் எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இந்த லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த லெட்டர்ஸை கலரை நான் சேஞ்ச் பண்ணலாம் அந்த கலர் எங்கே சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இருக்குது உங்களுக்கு இது அப்படி வராட்டின்னா நம்ம எங்கே போகணும் இதை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணினா தான் சேஞ்ச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நேராக இந்த இருக்கு பாருங்கள் ஹோமில் தான் ஏன் இருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு கலர் இருக்குல்ல ஃபாண்ட் கலர் நான் வருதுல்ல கீழே வருதுல்ல ஃபாண்ட் கலர்னு எழுதியிருக்கல ஸோ திஸ் இஸ் த ஃபாண்ட் கலர் இந்த ஆரோவில் கிளிக் பண்ணால் நிறைய கலர்ஸ் வரும் அப்போ இந்த நிறைய கலர்ஸில் நாம் என்ன கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம் யோசிச்சுட்டு நமக்கு தேவையான கலரை நாம் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே அடுத்து சப் டைட்டில்ஸ் வேண்டாம் ஃபஸ்ட்டு சப் டைட்டில் கொடுக்குறது பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்லைடில் உங்கள் பேரை அடிச்சுக்கோங்க உங்கள் பேர் அண்ட் ஸ்கூல் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை டைப் பண்ணிக்கோங்க நான் இந்த ரெண்டு தான் டைப் பண்ணுறது வழக்கம் இப்போ நான் இந்த ஃபாண்டை இதில் இந்த இதை இந்த சைடில் கீழே வச்சுக்கிறேன் இதுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு தான் வைக்கணும் மேபி ஒரு அது 60 இருக்குது ஃபஸ்ட்டு டைட்டில் இப்போ அதனால் ஒரு 40 இல்லைன்னா ஒரு 36 வச்சுக்கிறேன் எனக்கு கேம்ப்ரியா தான் பிடிக்கும் அதனால் நான் அதை ஸ்டைலு ஃபாண்ட் ஸ்டைலில் நான் கேம்ப்ரியாவுக்கு மாற்றிக்கிறேன் ஸோ இதுலேயும் என்னோடய பேரை நான் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ஷேப் ஃபில் இந்த இருக்கா ஹோமில் தான் ஷேப் ஃபில் இப்போ ஷேப் ஃபில்லில் போய் என்ன கலர் சூஸ் பண்ணணுமோ அப்படி ஒரு ஒரு மைல்டு கலர் ஏதாவது ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதையும் நான் இப்போது கலர்ஸ் எடுத்தாச்சு இப்போ நான் ஒருவேளை இந்த எடுத்த கலர்ஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஷேப் எஃபெக்ட்ஸுன்னு இருக்குது ஹோம்லே தான் ஷேப் எஃபெக்ட்ஸுன்னு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இந்த ஷேப் எஃபெக்ட்ஸில் போய் இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது நான் எதனா பிவல் எடுத்துக்கிறேன் பிவல் எடுத்துகிட்டு இந்த இதை எடுத்துக்கிறேன் ஸ்லாண்ட் எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு லுக்கு கிடச்சிச்சா அதே போல் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் இந்த எடுத்துக்கிறேன் சரி இப்போது என்னோடய டைட்டில்
சார்ஜஸ் யார் ரெடி பண்ணுறனா நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது. ஸோ அடுத்தது சார்ஜஸ்க்கு கீழே நான் சப்டைட்டில்ஸ் கொடுக்க போகிறேன். சப்டைட்டில்ஸில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். செகண்ட் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் இந்த ரெண்டையும் நான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இன்றைக்கி நான் இந்த வீடியோக்கு, இந்த ஸ்லைட்ஸுக்கு நான் இதை ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஃபாண்டை ஒரு 28 வச்சுக்கிறேன், அதையும் நான் கேம்பிரியாலேயே வச்சுக்கிறேன். ஸோ இது சென்டரில் தான் இருக்கா அப்படின்றத பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் போய் கைட்லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு க்ராஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சென்டரில் இருக்குதா அப்படின்றத, நம்ம வீடியோ நம்ம போட்டிருக்கிற டெக்ஸ்ட்லாம் சென்டரில் இருக்குதா, இதை நான் சைட்லேயே தான் வச்சுருக்கிறேன் ஓகே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதையும் நாம் ஒரு ஹைலைட் பண்ணி கலரோட காமிக்கணும்னா அப்படி ஹோம் தான் போகணும். ஹோமில் போய் ஃபான் கலர்ஸ் கலர்ஸ் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டு எது சூட் ஆகுமோ அதை வச்சுக்கணும். ஃபாண்ட் மாற்றணுமா, லெட்டர் சைஸ் மாற்றணுமா, எல்லாத்துக்குமே நாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் அதை செய்யணும். ஸோ இப்போ ப்ராமினெண்ட்டாக இருக்கா? இப்போ சென்டரில் இப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லெஃப்ட் சைடில் இருக்குதா, நான் அதை சென்டருக்கு கொண்டு வரனா என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து லெஃப்ட் இன்டெண்டில் இருக்கா, சென்டரில் கொண்டு வந்தேன்னா சென்டர் இன்டெண்டுக்கு வந்துடும், சென்டரில் வந்துடுச்சா அப்படி வந்துடும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடு ரெடி ஆகிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்லைட் போகிறேன். இப்போ செகண்ட் ஸ்லைடுக்கு நான் எடுக்கிறதுக்கு நியூ ஸ்லைட் போகிறேன். இன்சர்ட் போய் ஒரு நியூ ஸ்லைட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் சிக்ஸ்டி போட்டுக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இதில் கண்டென்ட் கம்மியாக தான் வரப்போகிறதுனால நான் ரொம்ப நல்லா பெருசாகவே எடுத்துக்கிறேன். எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் போட்டாச்சு. டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் என்னெல்லாம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸே போட்டாலும் போடலாம், இல்லைன்னா ரெண்டு ரெக்டாங்குலர் ஷேப் பாக்ஸ் நம்மளாக எடுத்துகிட்டு போட்டாலும் போடலாம். என்ன பண்ணணும், பாசிட்டிவ் பாசிட்டிவ் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன். இப்போ ஃபாண்ட் சைஸுக்கு போகணும். ஃபாண்ட் சைஸ் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா ஹோமில் தான் இருக்கும். ஹோமில் போய் நான் வந்து 44 வச்சுக்கிறேன். கேம்பிரியாவே வச்சுக்கிறேன், ஸ்டைல் மாற்றி கேம்பிரியா வச்சுக்கிறேன், பாசிட்டிவ். அண்ட் அதே போல் எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸு ரெடி பண்ணி அதில் என்ன பண்ணிக்கிறேன், நெகட்டிவ் போட்டுக்கிறேன். ரெக்டாங்குலர் தான் வச்சுருக்கிறேன், அதனால் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கணுன்னா என்ன பண்ணணும், அங்கே உள்ள டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் இதுக்கும் நான் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 44. அண்ட் ஹோமில் போய் ஸ்டைல் மாற்றிக்கிறேன், கேம்பியர். ஸோ நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கிடைச்சாச்சு. இப்போ நாம் அதை ப்ராமினெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் காமிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிக்சர் போட்டுக்கலாம். பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி நான் அந்த டிவைஸ்லேயே டெஸ்க்டாப்பில்
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் போட்டு வச்சுருக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போனால் டெஸ்க்டாப்பில் போய் இதுக்குள்ளே நான் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் இன்சர்ட்டில் போய் அகெயின் பிக்சரில் போய் திஸ் டிவைஸ் பண்ணால் நெகட்டிவ் இன்சர்ட். ஸோ நெகட்டிவ் கிடச்சிது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அப்போது இது ரெட் கலரில் இருக்க, அப்போ நெகட்டிவோட பாக்ஸையும் நான் ரெட் கலரில் மாற்றிடலாம். இந்த ஷேப் ஃபில் போய், ஷேப் ஃபில் எங்கே இருக்குது? ஷேப் ஃபில் ஹோமில் தான் இருக்குது. ஹோமில் இந்த ரைட் கார்னர் போனோன்னா ஷேப் ஃபில் கிடைக்கும். ஷேப் ஃபில்ல போய் கரெக்டாக நான் வந்து எனக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய கலர்ஸ் இருக்குது, அதில் நான் ரெட் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக கேப்டிவேட்டிவாக இருக்கும்ல, அதுக்காக வேண்டி இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ்க்கு கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேப் ஃபில் போகிறேன். ஷேப் ஃபில் போய் ஒரு நல்ல ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஷேப் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஷேப் எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி எஃபெக்டும் கொடுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிறேன் ஷேப் எஃபெக்ட்ஸ். ரெண்டுக்கும் ஷேப் எஃபெக்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது இந்த பக்கம் தள்ளியில் இருக்குது. அப்போ கிரிட்டை வச்சு தான் நாம் அதை பார்த்துக்கணும். கிரிட்டை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னு. ஸோ பாருங்கள், அழகாக நமக்கு காட்டுது இல்லையா. ஸோ இந்த பவர் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணும்போது கிரிட் லைன்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுருந்தோன்னா, கிரிட் லைன்ஸ் எங்கே இருக்கும், வியூவில் போய் அது கைட்லைன்ஸு. இன்னொன்று கிரிட் லைன் போட்டால் டோட்டல் கிரிட்டிங் கிடச்சிடும், அது வேண்டாம், கைட்லைன்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத நம்ம நோட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏரோ போட்டு காமிப்போம் இல்லையா, ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஷேப்ஸில் போய் பார்ப்போம். அந்த ஷேப்பை வச்சு நாம் அதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்ஸில் இந்த இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஷேப் ரெண்டும் ஈக்குவலாக போடுவோம். போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்கா, இது அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு. ஸோ இதை அப் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணிட்டா நமக்கு இதுதான், தர டூ டைப்ஸ், ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அதர் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத நம்ம இதில் இப்படி ஈஸியாக புரிய வச்சிடலாம். யார் பார்த்தாலும் நல்லாவே புரியும். அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லைடு எடுக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடுக்கு என்ன பண்ணணும், ஹோமில் போய் நியூ ஸ்லைடில் மறுபடியும் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதில் மேலே டைட்டில் மட்டும் இருக்கும். டைட்டில் என்ன பண்ணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். ஓகே, இது என்ன ஃபாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சொன்ன மாதிரி கேம்ப்ரியா தான் எடுத்துருக்கிறேன். கேம்ப்ரியாவில் சைஸ் ஒரு 48 வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய பிக்சர்ஸ் வரும், ஸோ அதனால் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன், டாப் மோஸ்ட் கார்னரில் கொண்டு இதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் இந்த ஸ்லைட் என்ன சொல்ல போகிறேன்னா, லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட், இந்த ப்ராப்பர்ட்டியை நான் சொல்ல போகிறேன். அப்போது நமக்கு முதல்ல ரெண்டு சார்ஜஸ் வேணும் இல்லையா. இப்போ சார்ஜஸ்க்கு என்ன பண்ணலாம், நேரே மேலே போகலாம். இங்கே சார்ஜஸ் இருக்குது, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு. பண்ணும்போது இங்கே காப்பி இருக்குதா, இந்த காப்பியை எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜுக்கு வந்துக்கோங்க. மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள், மவுஸ் வச்சுருந்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இந்த இருக்கா பேஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க, பேஸ்ட். மறுபடியும் நான் வந்து செகண்ட் பேஜ் போகிறேன். செகண்ட் பேஜ் போய் இதை எடுக்கிறேன், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது காப்பி வருதா, காப்பி பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக அடுத்த ஸ்லைட் வரேன். அடுத்து இங்கே மறுபடியும் சும்மா எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ரெண்டு சார்ஜஸ் நமக்கு கிடச்சாச்சு. அந்த பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. நமக்கு இங்கே இன்னும் நிறைய ரெண்டு சார்ஜஸும் போட போகிறோம், இன்னும் வேறு கண்டென்ட்டும் இருக்கிறதுனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மாலர் சைஸாக வச்சுக்கிறேன். ரெண்டும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி நான் இதுக்கு மேலே கொண்டு வச்சு பார்த்துக்கிறேன். ஓகே, ஒரே அளவாக இருக்கு. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் சார்ஜஸ் அப்படின்னா என்னது, இதே இது ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிறேன், காப்பி பேஸ்ட். ஸோ இதை மேலே கொண்டு வர்றேன். இன்னும் ஒரு சார்ஜ் வேணும், அப்போ தான் இது வந்து லைக் சார்ஜஸ்ன்னு காட்ட முடியும். காப்பிக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே இதில் சியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதே ரெண்டு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விரலை வச்சு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஒரு விரலை வச்சு பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பேஸ்ட் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், ரெண்டும் லைக் சார்ஜஸ் ஆகிட்டா, ரெண்டும் ஒரே சார்ஜஸ் ஆகிட்டா, அப்போது லைக் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், தே ரிப்பல். கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். இப்போ ரெண்டும் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்டில் போய் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, டெக்ஸ்டில் போய் எல்லாமே நான் கேப்ஸ்லாக் போட்டு வச்சுருக்கிறேன், அதனால் கேபிட்டல்லே வருது. லைக் சார்ஜஸ் ரிப்பல். ஓகேயா, அப்போது இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம்லே தான் இருக்குது, செலக்ட் பண்ணிவிட்டு சைஸுக்கு போகிறேன். சைஸில் போய் ஒரு 32 சைஸ் வச்சுக்கிறேன். அப்போ இதை எடுத்து விட்டுலாம். அதாவது இந்த இது இப்படி ஏரோ வரும்போது தான் நம்ம அதால் இழுக்க முடியும். அதனால் அதை இழுக்கிறதோ சுருக்கிறதோ அந்த ஏரோ வரும்போது தான் செய்ய முடியும். இல்லைனா இதை வச்சு நம்ம பெருசாகவோ சின்னதாகவோ வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுறதுனா, ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இப்போது நான் வந்து எனக்கு கேமரையாக தான் பிடிக்கும், அதனால் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேமரையா, ஓகே வச்சாச்சு. அப்போ இதை சென்டரில் வச்சுறேன். அடுத்தது அன்லைக் சார்ஜஸ். இந்த ரெண்டும் அன்லைக் சார்ஜஸ். அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் டெக்ஸ்ட் எடுத்து கீழே எழுதிக்கிறேன், அன்லைக் சார்ஜஸ். சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், இப்படி இந்த மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே இழுக்கணும் செலக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் தான் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் அதை 32 வச்சேன் இல்லையா, 32 வச்சுக்கிறேன். 32 வச்சுட்டு இங்கே நான் கேமரியாக மாற்றிக்கிறேன். இதை அது கரெக்ட் சைஸுக்கு ஃபிட் பண்ணிக்கிறேன். கலர் கொடுத்துக்கலாம், மோர் கலர்ஸ் போனோன்னா இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி ஒரு கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதையும் சூஸ் பண்ணிட்டு, ஏன் இந்த கலர் கொடுக்குறோன்னா, நல்ல ஒரு ப்ராமினெண்டாக காட்டுறதுக்காக வேண்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக வேண்டி. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸை கூட நாம் ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக தானே நம்ம கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம், லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ அதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சா தான் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் நான் வந்து இதை மாதிரி ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். எப்படி இதை அனிமேட் பண்ணணும் அப்படின்னா,
இந்த லைட் சார்ஜஸ் என்ன பண்ணணும், ரிப்பல் ஆகணும். அப்போ இது இந்த பக்கம் லெஃப்ட், இது வந்து ரைட் சைடு போகணும், இது வந்து லெஃப்ட் சைடு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன்ஸ் போகிறேன். அனிமேஷன்ஸில் போய் ஆட் அனிமேஷன்ஸ் போகிறேன். ஆட் அனிமேஷன்ஸ் போகிறேன். ஆட் அனிமேஷன்ஸ் போயிட்டு இங்கே நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. எனக்கு பாத்து அதோட பாதை, அது எப்படி லெஃப்ட் சைடு போகணும், இடது பக்கம் போகணும் அப்படின்னு அதோட ஸ்பெசிஃபை பண்ண வேண்டி இருக்கிறதுனால நான் வந்து மோர் மோஷன் பாத்ஸ் போகிறேன். இப்போ மோர் மோஷன் பாத்ஸில் எனக்கு அது லெஃப்ட் சைடு போக வேண்டி இருக்கிறதுனால இது கீழே இருக்குது லெஃப்ட்டு. இப்போ இதை ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது இது போகிறேன். இது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகணும். அதனால் மறுபடியும் ஆட் அனிமேஷன் போகிறேன், மோர் மோஷன் பாத்ஸ் போகிறேன். இது வந்து கீழே நம்ம பண்ணினோன்னா இது ரைட் சைடு, லெஃப்ட் டு ரைட் போகிறதுக்கு உள்ளது இருக்குது. ஸோ அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போமா. அனிமேஷன் பிளேன் போனீங்கன்னா நமக்கு அதை பார்க்க முடியும் என்ன மாதிரி அனிமேட் ஆகிருக்குன்னு. ப்ளே ஆல் கொடுத்து பாருங்கள். நாங்கள் போதா, நீங்கள் வருதா, ஓகே. ஆனால் இது வந்து ரெண்டும் அட் டைம்லாம் நடக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் வந்து லைட் சார்ஜஸ் ரிப்பல் அப்படின்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் அது ரிப்பல் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், இந்த செகண்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் பேனில் இந்த செகண்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் கிளிக் போடாமல் வித் ப்ரீவியஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போது ப்ளே ஆல் கொடுத்து பாருங்கள். ஒரே நேரம் போகுதா, இவ்வளோ தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அனிமேஷன், வெரி சிம்பிள் ரைட். அடுத்தது அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அப்போது அன்லைக் சார்ஜஸ் இந்த ரெண்டும் அன்லைக் சார்ஜஸ், இதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதா காமிக்கிறது, இதை வலது பக்கம் கொண்டு வரணும், இதை இடது பக்கம் கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒன்று கிளிக் பண்ணிக்கிறோம், ஆட் அனிமேஷன் போகிறோம், மோர் மோஷன் பாத்ஸ் போகிறோம். அதில் இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஆப்ஜெக்டுக்கு ரைட் கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது இது ஆட் அனிமேஷன் போகிறோம், மோர் மோஷன் பாத்ஸ் போயிட்டு அதுக்கு எங்கே கொடுக்க வேண்டியிருக்கோம், லெஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணி பார்ப்போம். லைட் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். இப்படி அட்ராக்ட் பண்ணோம் இல்லை இல்லையா. எஸ், அப்போ நாம் என்ன பண்ணணும், ஒன்று ரெண்டு இதையும் வந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டையும் வித் ப்ரீவியஸ் போட்டோம்னா என்ன ஆகும், ப்ளே ஃப்ரம் போட்டோம், ரெண்டு இங்கே க்ராஸ் பண்ணி போயிடுச்சு, அப்படி வரக்கூடாதுல்ல. அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டை இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லாவே தள்ளி வச்சுக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே கொஞ்சம் நல்லாவே தள்ளி வச்சுக்கணும். தள்ளி வச்சுட்டா நமக்கு அட்ராக்ட் அப்படின்றத நம்ம ஈஸியாக காட்ட முடியும். பிக்டோரியலாக அனிமேட் பண்ணி காட்ட முடியும். லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட், இவ்வளோ தான் அனிமேஷன். ஸோ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும், கொஞ்சம் நாம் ஐடியாவும் யூஸ் பண்ணணும். ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இது கிடச்சிரும். இப்போது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாமே ஒரே பேஜில் இருக்கும்போது இந்த ரெண்டு கான்செப்ட் இல்லையா, இந்த ரெண்டு கான்செப்டும் அட் அ டைமில் அப்பியர் ஆச்சுன்னா பிள்ளைங்களுக்கு அதை கிரகிச்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன் பை ஒன் வர்ற மாதிரி நாம் இதை செட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராப்பர்ட்டி லைக் சார்ஜஸ் ரிப்பல் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் அனிமேஷன் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்ட்ரன்ஸ், அது அடுத்தால தான் என்டரே ஆகி வரும், அதுக்காக வேண்டி மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் போகிறேன். மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் போயிட்டு இதில் ஏராளம் இருக்குது, எந்த மாதிரி வரணும், அப்படி ஸ்ட்ரிப்பாக வரணுமா, வீலாக வரணுமா, வைப் பண்ணி வரணுமா, ஃப்ளை பண்ணி வரணுமா, அப்படி நிறைய இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது இது, இப்போ இது எப்படி வரணும் அப்படின்னா, ஆட் அனிமேஷன் போகணும், மோர் என்ட்ரன்ஸ் போகணும், இல்லைனா மேலே என்ட்ரன்ஸ் இருக்குது, இல்லைனா மோர் என்ட்ரன்ஸ் கூட போடலாம், ஃப்ளோட்டாக மெதுவாக வரும்.
இருக்கியா? ஓகே கொடுத்துறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஓகே. அப்போ இப்படி மூவ் ஆகி வர ப்ராப்பர்ட்டியோட பேர் லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் இப்படி மூவ் ஆகி வர்றதுக்கு அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஆனால் இது இந்த தேர்ட் பெயின் இருக்குது பாருங்கள், இதை வந்து முன்னாடி கொண்டு வந்தோன்னா இது இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக வரும். இப்போ பார்ப்போமா? லைக் சார்ஜஸ் ரிப்பல் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள், நம்ம ஈஸியாக இதை இப்படி அனிமேட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், பிக்சர் ஆட் பண்ணிட்டோம், அனிமேட் பண்ணிட்டோம், ட்ரான்ஸிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ட்ரான்ஸிட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லைட் போய்க்கோங்க, ட்ரான்சிஷன் போயிட்டு ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைட் போகும்போது என்ன மாதிரி போகணும் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி தான் இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். ஸோ நமக்கு அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்குள்ளது வழி தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வச்சுக்கிறேன். அடுத்ததாக செகண்ட் ஒன், செகண்ட் ஒன்றுக்கு இன்னொன்று கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்றுக்கு நான் இப்படி கீழே கர்ட்டன் கர்ட்டன் மாதிரி ஓப்பன் ஆகும். அடுத்ததுக்கு அடுத்தது இன்னொன்று பாக்ஸ் டைப்பில் மூவ் ஆகிற மாதிரி, பாக்ஸ் டைப்பில் மூவ் ஆகும். இப்படி ஒரு மூணு ட்ரான்ஸிஷன், மூணு தானே இருக்குது ஸ்லைடு, ஸோ மூணு ட்ரான்ஸிஷன் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து பிக்சர் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம பண்ணலை, பேக்ரவுண்ட்னா இருக்கல, பேக்ரவுண்ட் சேஞ்ச் செகண்ட் ஒன், அதை நம்ம பண்ணலை. ஸோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் போகணும். டிசைன்ஸ் போனால் நமக்கு ஏராளம் டிசைன்ஸ் இருக்குது, அதில் நமக்கு பிடிச்ச ஒரு டிசைனை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சோன்னா நம்ம கண்டென்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியாமல் இருக்கும். அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம இப்படி ஒன்று வச்சோன்னா, நான் இதை வைக்கிறேன்னு வச்சுக்குவோம். இது வந்து அப்ளை டு செலக்டட் ஸ்லைடு, ஒரே ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கண்டென்ட் அப்படியே, நம்ம எவ்வளோ அழகாக கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அது நல்லா இல்லாமல் ஆயிடுச்சு இல்லையா. நான் அப்போ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்லைட் சேஞ்ச் பண்ணாமல் நான் என்ன மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் பேக்ரவுண்டு, ஃபார்மட் பேக்ரவுண்ட் போயிட்டு நான் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய கலர்ஸ் இருக்கா, ஃபார்மட் பேக்ரவுண்ட், அனிமேஷன் பெயின் வேண்டாம், ஃபார்மட் பேக்ரவுண்டில் சாலிட் ஃபில் கொடுக்குறேன். சாலிட் ஃபில்லில் போய் நான் வந்து இப்படி ஒரு ப்ளூ கலர், ஓகே, இப்படி ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இருக்கிற கண்டென்ட்டை நல்லா அப்படி ப்ராமினெண்ட்டாக தான் காமிக்குதே ஒழிய எல்லாத்தையும் கொச்சாம் சாம் காமிக்கலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அடுத்த ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடுக்கு இன்னொரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேம் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கலர் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள கண்டென்ட்டோட கலரை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஒரு நல்ல அப்படி கலர்ஃபுல்லாக நம்ம ஒரு பேக்ரவுண்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லெட்டர்ஸோ அல்லது ஷேப்ஸோ அந்த கலரில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத இன்னொரு கலர், இன்னொரு புது கலர் தான் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்போ தான் நம்ம வச்சுருக்கக்கூடிய கண்டென்ட்டு தெளிவாகவே தெரியணும், கண்டென்ட்டு தெளிவாக தெரியணும், ப்ளஸ் கலரும் அட்ராக்டிவாக இருக்கணும். அப்படி அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதான், நம்ம வந்து பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆடிங் டைட்டில் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் அடிச்சிட்டோம், பிக்சர் கொண்டு வந்துட்டோம், அனிமேட் பண்ணிட்டோம், ட்ரான்சிஷன் கூட கொடுத்துட்டோம். அடுத்து சவுண்டு ரெக்கார்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங்க்கு என்ன பண்ணணும் அது. அப்போ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சவுண்டுக்கு போகணும். சவுண்டுக்கு எங்கே போகணும் அப்படின்னா, ரெக்கார்டிங்ஸ் போயிருங்க. ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு ரெக்கார்டிங் ஸ்லைட் ஷோ, ரெக்கார்ட் ஃப்ரம் பிகினிங், ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்.
அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ இதில் வந்து இந்த பேஜை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட்லெஸ் பட்டனில் கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். இந்த வீடியோவில் நாம் சார்ஜஸ் பற்றி பார்க்குறோம். சார்ஜஸ்லேயே நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பார்க்க போகிறோம். அப்படின்ட்டு இதில் வந்து மறுபடியும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் சார்ஜஸ் பற்றி பார்க்குறோம். சார்ஜஸ்லேயே நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இந்த ரெக்கார்டிங் நமக்கு போதுமானதாக இல்லை, இன்னும் நம்ம கிளியராக பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியர் ரெக்கார்டிங்ஸ் ஆன் கரண்ட் ஸ்லைட், இந்த ஸ்லைடில் உள்ள ரெக்கார்டிங்கை நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீக்கிட்டோம். மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் நாம் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நாம் வச்சிருந்த டிரான்சிஷன். இப்போ நாம் இந்த செகண்ட் ஸ்லைடுக்கு ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், சார்ஜஸ் எத்தனை வகைப்படும்? ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ், இரண்டே வகைதான். டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறோம். அந்த தேர்டு ஸ்லைடுக்கான ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ், ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். லைட் சார்ஜஸ் ரிப்பல், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இது நெகட்டிவ் சார்ஜ், தே ஆர் அன்லைக் சார்ஜஸ். அது என்ன பண்ணும்? அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ், லைட் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்படியா நாம் வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லையும் நாம் ஆடியோ ஆட் பண்ணிடுறோம். நமக்கு மொத்தமே மூணு ஸ்லைடு தான் இருக்குது. அப்போ அதனால் மூணு ஸ்லைடுக்கும் நாம் ஆடியோ ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அப்புறமா நாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த ஆடியோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு சிம்பல் தெரியுது இல்லையா, அப்போ ஆடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் இந்த பவர் பாயிண்ட்டை வீடியோ ஆக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது க்ரியேட் பிடிஎஃபா, க்ரியேட் வீடியோவா, அனிமேட்டட் ஜிஃபான்னு கேட்குது. இப்போ க்ரியேட் வீடியோ போய் கீழே க்ரியேட் வீடியோ அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டோன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வீடியோஸில் வீடியோ மேக்கிங் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் நான் சேவ் பண்ணுறேன். சார்ஜஸ் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் சார்ஜஸ் அப்படின்ற பேரில் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல க்ரியேட் ஆகுறது தெரியுது. இந்த டைம் நாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணட்டும், வீடியோ க்ரியேட் பண்ணி முடிக்கட்டும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். வி ஹேவ் டு வெயிட். இப்போ இந்த கீழே உள்ளது முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ வீடியோ கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. திஸ் பிசியில் வீடியோஸில் வீடியோ மேக்கிங் அப்படின்ற ஃபோல்டரில் சார்ஜஸ் அப்படின்ற அந்த வீடியோ இருக்கு. மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் நாம் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம்.
types of charges. Charges எத்தனை வகைப்படும்? ஒன்று positive charge, ஒன்று negative charge. இரண்டே வகைதான். Types of charges, positive charge and negative charge. Properties of charges. ரெண்டு charges இருக்குது. ஒன்று positive charge and ஒன்று negative charge. Light charges ripple. இது ஒரு property. அடுத்தது இது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இது நெகட்டிவ் சார்ஜ். தே ஆர் அன்லைக் சார்ஜஸ். அது என்ன பண்ணும்? அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஸோ மேக்கிங் எ வீடியோ த்ரூ பவர் பாயிண்ட் இஸ் வெரி வெரி ஈஸி. வீடியோ மேக்கிங்கில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், வேற என்ன வேணும்? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.